சாதியை எதிர்த்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா போராடுற வெற்றிமாறானனாலேயே அந்த சாதியை எதிர்த்து சாதிக்க முடியாம தோத்து போயிட்டேன் அப்படின்னு பகிரங்கமா சாதி கிட்ட நெஜ வாழ்க்கையில நான் தோத்துட்டேன் அப்படின்னு பகிரங்கமா ஒத்துக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு பேசுற வெற்றிமாறனாலேயே அவர் மாத்தணும், அதான் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைச்ச அந்த ஒரு விஷயத்த அவர் வீட்டில் கூட மாத்த முடியலையே, நாமல்ல எம்மாத்துறோம். வெற்றிமாறனோட டேஸ்ட்டு கேஸ்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சாதியை ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறவர் வெற்றிமாறன். அதனால பல விஷயங்களையும் மனுஷன் வந்து கடந்து வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கங்களேன். சரி, இந்த விஷயத்த நம்ம அதாவது அவரே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் நீ கொண்டு வரணும்னா அந்த சேஞ்சை முதல்ல நம்ம கிட்டேருந்து எடுத்துட்டு வரணும். ஏப்பா ஊருக்குள்ள ஊருக்கெல்லாம் இவ்வளவு பேசுறீங்க, ஓ வீட்டில் என்னப்பா பண்ணியிருக்க அப்படின்றதுக்கான ஒரு வழிதான் அது. அண்ணே அதுக்கான முடிவை, அதாவது முடிவில் ஆரம்பத்தை எடுக்கணும், முதல்ல நம்ம வீட்டில் அதை களை எடுக்கணும் அப்படின்றதுக்காக அவர் பத்த பிள்ளைகளுக்கு இந்த நோ கேஸ்ட் அப்படின்ற ஒரு சர்டிபிகேட் இருக்கு தெரியுமா, நாங்கள் இங்கே இருக்கிற எந்த ஒரு சாதியையும் சேர்ந்தவங்க கிடையாது. இந்த நோ கேஸ்ட் சர்டிபிகேட்டை அவர் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கார். ஆனால் அப்படி அவர் வாங்க போறப்போ எனக்கு என்ன விருப்பமோ அதை கொடுக்கறதுக்கு தானே அரசாங்கம் இருக்கு. அதாவது நான் விருப்பப்படுறேன், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்ன ஜாதி அப்படின்னா இந்த ஜாதியிலே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட். எனக்கு எந்த ஜாதியுமே வேணாம் அப்படின்னா எந்த ஜாதியுமே இல்லைங்கிறது ஒரு சரி, கேட்கறத கொடுக்கறத மட்டும்தானே அவங்க வேலை. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சார், அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் எதையாச்சும் ஒரு சாதியை போட்டு நீங்கள் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கங்க. இது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு, அவருக்கு சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட். இதை எதிர்த்து மனுஷன் கோர்ட்டுக்கு கூட போயிருக்கார், ஆனால் கோர்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல, அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். என்னால் ஏன் பிள்ளைகளுக்கு, நாம்பத்த பிள்ளைகளுக்கு, நான் செலவு பண்ற பிள்ளைகளுக்கு, ஏன் பாதுகாப்பில் இருக்க பிள்ளைகளுக்கு என்னால நினைச்சதை வாங்க முடியல. ஏன்னா இப்ப கேட்பாங்க இல்ல, இப்ப இன்னைக்கு இல்லைன்னாலும் மறுபடி இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கா வந்து ஒரு கான்செப்ட் அண்ணன் கொண்டு வரப்ப அன்னைக்கு கேட்பாங்க, ஏப்பா நீ இவ்வளவு பேசுறிய, இவ்வளவு எதுக்குறிய, உன் வீட்டில் போய் பார்த்தா உன் பிள்ளைகளுக்கு எடுத்து வச்சிருப்பியல்ல, அங்க மட்டும் உங்களுக்கு வேணும், மற்றவங்களுக்கு மட்டும் இதையெல்லாம் வேணாம் சொல்லி எடுத்து கொடுப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்பாரு. ஆனால் இப்போ அண்ணனால் வாங்க முடியல அப்படின்றது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி 7 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நோ கேஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்குச்சு, நான் எந்த சாதியிலையுமே கிடையாது. அப்போ இது எல்லாம் இப்போ கவர்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிற அந்த நோ கேஸ்ட் சர்டிஃபிகேட் அப்படின்றது வெறும் வந்து இந்த ஒரு பேனர் வைக்கிற மாதிரி தான், நான் ஊருக்கு ஒண்ணு, அதாவது நாங்க இதெல்லாம் பண்றோம் அப்படின்றது அறிவி. ஏன்னா வெற்றிமாறன் விரும்பி கேட்டிருக்காரு எனக்கு இந்த சர்டிபிகேட் கொடுங்க. மேபி அவங்க இப்படி கூட நினைச்சிருக்க ஒரு வேலை, ஏன்னா இதுவரை இண்டஸ்ட்ரியில இண்டஸ்ட்ரின்னு ஏன் எடுத்துக்கிறீங்க, ஒரு செலிபிரிட்டி, எல்லாருக்கும் தெரிஞ்ச, எல்லாராலையும் வந்து ரசிக்கக்கூடிய, எல்லாரும் வந்து ரொம்ப நம்பிக்கை மதிக்கக்கூடிய ஒரு செலிபிரிட்டி, இந்த மாதிரி நோ கேஸ்ட் அப்படின்ற ஒரு சர்டிபிகேட் ஆகினா ஒருவேளை அது வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஸ்ப்ரெட் ஆக அதாவது ஒரு சேஞ்சுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த சேஞ்சை வந்து இவர் வந்து கிளப்பி விட்டுட்டாப்ல அப்படின்னா மேபி இது அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போயிடலாம். பயந்துட்டாங்களா என்னங்கிறது தெரியல. ஏன் பயப்படுறாங்க, எதுக்கு பயப்படுறாங்க, ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதாவது ஒருத்தருக்கு அரிசி கொடுக்கணும், பருப்பு கொடுக்கணும், நெய் கொடுக்கணும், இது கொடுக்கணும், கரும்பு கொடுக்கணும், இல்லை பொங்கலுக்கு காசு கொடுக்கணும்னா கவர்மெண்ட் நிர்ணயிக்கலாம், இவனுக்கு தான் கொடுக்கணும், இவனுக்கு கொடுக்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் எவனாச்சும் ஒருத்தன் எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தா உடனே அவனுக்கு நிப்பாட்டிடுவோம்ல, ஏன்டா நீ வாங்க மாட்டேங்கிற, நீ அதெல்லாம் கிடையாது, நீ வாங்கியவன் அப்படின்னு எதாவது கட்டாயப்படுத்துகிறோமா என்ன. காசு கொடுக்கறதுக்கே எப்படின்னா அவனுக்கு உரிமையை கொடுக்கறதுக்கு யோசிச்சு பாருங்களேன், அவன் எனக்கு இது எதுவுமே வேண்டான்றான், நீ கொடுக்கறது எதுவுமே வேண்டான்னு, என்ன என் பாட்டுக்கு இருக்க விடு, நான் ஏன் இப்போ என் இதில் போகிறேன், உன்ட்ட ஏதாவது வந்து உன்னை தொந்தரவு பண்ணுறேன்னா, இல்லை எனக்கு அதிகமாக இடஒதுக்கீடு கொடுங்க கேட்குறேன்னா, இருக்கிற கூட்டத்துலேருந்து என்னை கிளப்பி விடுங்கன்னு கேட்குறேன், அதை கொடுக்க மாட்டேன்னா என்னடா அர்த்தம் அப்படின்னு வந்து உள்ளுக்குள்ளே கேட்கலாம். பட் ஏன் வெற்றிமாறனால இதை ஜெயிக்க முடியலை அப்படின்றது தான் தெரியல. மேலே தெரியும்.